என்னுடைய ஸோ எக்ஸாம் வெப்சைட்ல எப்படி எக்ஸாம் செய்யறது அப்படின்றத போடுறதுக்கு தான் இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணி இந்த வீடியோ போடுறேன். எப்படி எக்ஸாம் செய்யலாம், அதுல என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கிறத காட்டுறது. ஸோ நீங்கள் ஸோ முதல்ல என்னோட ஜூம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்னுடைய லிங்க் நானே அனுப்புவேன் உங்களுக்கு எந்த எக்ஸாம் செய்யணும் பண்ண. அப்போ நீங்கள் இதில் போனீங்கன்னா ஸோ நீங்கள் நார்மலா இப்போ ஜென்ரலா நீங்கள் நான் அனுப்புகிற லிங்க் இல்லாம போகணும் பண்ண இப்படி போகலாம் அப்படின்னு சொன்னால் நீங்க இதில் போய் கூகுளில் போய் கூகுள்ல நீங்க ஜேபி எக்ஸாம்னு செலக்ட் பண்ணுவோம். ஸோ இது நான் நினைச்சிருக்கிறோடய வரும் ஜேபி எக்ஸாம்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஜேபி எக்ஸாம் அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த ஜேபி எக்ஸாமை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்ட்டல் ஒன்று கிரியேட் ஆகும், எக்ஸாம் ஆப். இப்போ இது டீச்சர்ஸ் வேறு டீச்சர்ஸும் எக்ஸாம் பேப்பரை அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணி கொள்ளலாம். யாராவது இந்த வீடியோ டீச்சர்ஸ் யாராவது பார்க்குறீங்க உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் எக்ஸாம் பேப்பர் போட்டு கொடுக்கணும் என்ன கூகுள் ஃபார்ம்ஸ் அதுகளில் போடலாம். இதில் போட்டிங்கன்னா தொடர்ந்து இருக்கும், எப்போ வேணுமென்றாலும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், அப்லோட் பண்ணி உங்களுக்கு விரும்பின மாதிரி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இது என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எக்ஸாம் செய்யணும்ன்றதுக்கு ஒரு கைடு ஏற்கனவே போட்டிருக்கேன். இருந்தாலும் இப்ப திருப்பி ஒருக்கா போடுறேன் இதுல எப்படி செய்யணும் அப்படின்றது. ஸோ இதுல நீங்க முதலாவது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இதுல ஜாயின் பண்றீங்கன்னு சொன்னா ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்க. இப்ப ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு போட்டிருக்கு வரும். இதுல நீங்க ஸ்டூடெண்ட் என்னைக்குள்ள ஸ்டூடெண்ட் என்றதை கிளிக் பண்ணி கொடுப்பீங்க. கிளிக் பண்ணி உங்களை நேம கொடுப்பீங்க. நான் இப்ப என்னுடைய ஒரு நேம கொடுத்து நான் இல்லை என்றால் இப்போ இதில் நேமை கொடுத்து ஸோ உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுப்பீங்க. ஸோ இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இது இமெயிலின் பாஸ்வேர்டை கொடுக்குறது இல்லை. ஸோ உங்களுக்கு புதுசாக என்ன பாஸ்வேர்டு நீங்கள் லொக்இன் பண்ணுறதுக்கு என்ன பாஸ்வேர்டை செட் பண்ண போகிறீங்களோ அந்த ஒரு பாஸ்வேர்டை கொடுத்து இதை சப்மிட் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகிட்டீங்க. இப்போ இது ரெஜிஸ்டர் ஆகிட்டுது. இப்ப இங்க ரெஜிஸ்டர் ஆன பிறகு உங்களுக்கு என்ன நடக்கும் இப்படி ஒரு இது உருவாகும். இந்த போர்ட்டல் இதன்னு இதுல இந்த எக்ஸாமினேஷன்ல போய் பாத்தீங்கன்னா இங்க இதுல எக்ஸாம் எல்லாம் காட்டும். ஸோ என்னென்ன எக்ஸாம் இதுல நான் போட்டிருக்கணும் அதெல்லாம் காட்டும். நீங்க இதுல பாக்கலாம் இங்க. ஸோ இந்த எக்ஸாம் பேப்பர் நான் இதுல மெயினா போட்டிருக்கேன் பாருங்க, அலகுகளும் பரிமாணமும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்கும் சேர்த்து போட்டிருக்கேன் அப்படின்னா. ஸோ இந்த பேப்பருக்குள்ள கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ்லயும் இருக்கு தமிழ்லயும் இருக்கு. இப்ப இந்த பேப்பர் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்குரியது மட்டும், அப்ப இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கு. சோ இது தமிழ் மீடியத்துல மட்டும் இருக்குது. ஓகே தானே. சோ இதை நீங்க பார்த்துட்டு இதுல பார்க்கலாம் இங்க இதுல என்ன எத்தனை குவெஸ்டன்ஸ் போட்டிருக்கேன். இதுல 5 questions போட்டிருக்கேன், 15 minutes அப்படியே ஒண்ணு. இங்க இதுல 20 questions இருக்கு, 60 minutes அப்படியே. அந்த டைமை பார்த்துட்டு நீங்க அந்த டைமுக்குள்ள எவ்வளவு நேரம் தேவையோ அந்த டைம்ல டைம் ஒதுக்கி செய்யணும் எக்ஸாம். இது நான் சும்மா எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்காண்டி, கன நேரம் இருந்து மெனக்கெட மாட்டாங்களே, ஒரு கொஞ்சம் கொஞ்ச நேரம் ப்ராக்டிஸ் பண்றதுக்காண்டி, ஒரு நாளைக்கு ஒரு 5 questions செய்யறதுக்காண்டி இப்ப நான் இதுல கேள்வியில அப்லோட் பண்ணிக்கொண்டு வரேன். ஸோ இதுல நீங்கள் இந்த எக்ஸாமுக்குள்ள என்ன இருக்குன்னு டீட்டெயில் பார்க்கணும்னா இந்த வியூ டீட்டெயிலுக்குள்ள போனீங்கன்னா சில டீட்டெயில் இருக்கு. 15 நிமிடத்துல 5 கேள்வி செய்யணும், அலகு ஒன்றுல இருக்கிற க்வெஸ்சன்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஓகே தானே. ஸோ அது அதுல நீங்கள் போய் அந்த டீட்டெயிலை பார்க்கலாம். ஸோ அதுக்கு பிறகு ஸோ இதுல இருக்குது அட்டெண்ட் எக்ஸாம்னு சொல்லி. இதுதான் நீங்க என்ன எக்ஸாம் செய்ய போறீங்கன்னா ஸோ முதல்ல இந்த அட்டெண்ட் எக்ஸாம் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகாது. நீங்க இதை கிளிக் பண்ணினோடனே உங்களுக்கு ஷெட்யூல் ஆகும். இந்த எக்ஸாம் வந்து ஷெட்யூல் ஆயிட்டு. இப்ப ஸ்டேட்டஸ் வந்து என்னதுல இருக்கு ஷெட்யூல். இப்ப இது ஷெட்யூல் ஆனோடனே என்ன நடக்கும்னு சொன்னா எக்ஸாம் நீங்கள் எப்ப உங்களுக்கு டைம் இருக்கோ இந்த 15 மினிட்ஸ் தானே. ஸோ 15 மினிட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ ஆக்கி கொண்டு இந்த இதை செய்ய வழிக்கிறோம். அப்போ 15 மினிட்ஸ்ல இந்த எக்ஸாம் முடிஞ்சிடும், டைம் ரன் ஆகி கொண்டிருக்கும். அந்த டைம் முடிஞ்சோன்னா இதை இப்போ நீங்க முதல் இதில் ரெஜிஸ்டர் பண்ணீங்கல்லோ. இப்போ இந்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஸோ நீங்க போனதின் படிதான் இருக்குது. இப்போ அதாவது ஒரு தடவை உள்ளுக்கு போயிட்டீங்க. இது யாருமே உள்ளுக்கு போகலாம், ஒரு தடவை போய் எக்ஸாம் செய்யலாம். ஆனா திருப்பி நீங்கள் வெளியால வந்து இந்த பேஜை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி லாகின் பண்றதுக்கு எல்லாரும் ஏன்னா ரெண்டாம் தடவை லாகின் ஆகலாம். ஃபர்ஸ்ட் டைம் லாகின் ஆகலாம், ஒரு தடவை லாகின் ஆகலாம், நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்க அது உள்ளுக்கு போகும். ஆனா செகண்ட் டைம் நீங்க லாகின் ஆகணும்னா உங்களுடைய நேம் வந்து இந்த வெப்சைட்ல ஆக்டிவ் ஆகி இருக்கணும். அதை ஆக்டிவ் பண்றதுக்கு நான் உங்களுக்கு
ஆக்டிவ் பண்ணி விட்டா தான் உங்களுக்கு என்ன செய்யலாம், ஆக்டிவ் ஆகலாம், உங்களுக்கு இமெயில் வராது. லொக் பண்ணிருக்க, நான் ஆக்டிவ் பண்ணினேன் என்னன்னு பார்த்து நான் ஆக்டிவ் பண்ணின பிறகுதான் உங்களுக்கு எக்ஸாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப சோ நீங்கள் ஆக்டிவ் ஆகுறதுக்கு நீங்க எனக்கு சொல்லணும், சார் இந்த நம்பர்ல இந்த இமெயில் அட்ரஸ்ல நான் ஜாயின் ஆயிருக்கேன், என்ன ஆக்டிவ் பண்ணி விடுங்கன்னு சொன்னா நான் ஆக்டிவ் பண்ணினா பிறகு நான் யாரும் பார்த்துட்டு நான் ஆக்டிவ் பண்ணினா பிறகு உங்களுக்கு அந்த வெப்சைட்ல போடுற எல்லா பேப்பர்ஸும் தொடர்ந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே தானே? இப்ப நான் இந்த எக்ஸாம், இப்ப இந்த எக்ஸாம் 5 கொஸ்டின் தானே, இதை நான் இப்ப என்ன செய்யறேன், இதுல அட்டெண்ட் கொடுக்குறேன். இப்ப இதுல அட்டெண்ட் நவ கொடுத்தோன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும். இங்க வரைக்கும் இதுல டைம் ஓடிக்கொண்டு இருக்கு, 15 மினிட்ஸ்ல இருந்து டைம் குறைஞ்சோண்டு இருக்குது, 0 ஆயிருக்கும், ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். இப்ப இந்த இடத்துல இதுல நீங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு, இது தமிழ்லயும் இருக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கு. அப்ப நீங்க தமிழ் மீடியம் மட்டும் தமிழ்ல பார்த்து கொடுத்தீங்க. இப்ப இதுல கே இந்த பரிமாணம் பண்ண இந்த 5 ஆப்ஷன்ல நீங்க ஒன்று செலக்ட் பண்ணுங்க. இப்ப இதுல இந்த நெக்ஸ்ட் பட்டன் கொடுக்கறதுக்கு, இப்ப இதுல பாருங்க இந்த கொஸ்டனுக்கு பிறகு நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இருக்கு எல்லாம், நெக்ஸ்ட் கொடுக்கறதுக்கு கிளிக் ஆகாது. இப்ப நான் இதை கிளிக் பண்ண கிளிக் ஆகாத ஏன், இங்க நீங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணினா பிறகுதான் இது ஆக்டிவ் ஆகும். இப்ப இதுல எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்றேன், அப்படி இத இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணல, இப்ப இதை செலக்ட் பண்ணி இங்க ஆக்டிவ் ஆயிட்டு, இது லைட் ப்ளூவா இருக்கு, இது டார்க் ப்ளூவா இருக்கு. ஆக்டிவ் ஆன அப்புறம் நீங்க நெக்ஸ்ட் கொஸ்டனுக்கு போகலாம், இதுல இருந்து அடுத்த கொஸ்டனுக்கு போகலாம். எப்பவுமே நீங்க கொஸ்டின் செய்யக்குள்ள இந்த நெக்ஸ்ட் கொஸ்டனுக்குள்ளாலே அடுத்த கொஸ்டனுக்கு போகும். ஏன்னா இப்ப நான் இதுல நான் எக்ஸாம் செய்யக்குள்ள இந்த நம்பரை கிளிக் பண்ணி போடுறேன்டா, அதாவது எடுக்குது இல்ல, அப்ப இதை கிளிக் பண்ணியும் போகலாம், பட் நீங்க நெக்ஸ்ட் உள்ளால போகணும் ஒவ்வொரு கொஸ்டனுக்கு. இப்ப தச்சல உங்களுக்கு இந்த கொஸ்டின் டவுட்னு வைங்க, இப்ப இது ஆன்சர் போடுறதுக்கு தெரியாது டவுட், இப்ப அடுத்த கொஸ்டனுக்கு போறதுக்கு எப்படி, ஆனா ஆன்சர் போட்டா மட்டும்தான் அடுத்த கொஸ்டனுக்கு போகலாம். அப்ப நெக்ஸ்ட் பட்டனுக்குள்ளால போகணும்டா, நீங்க இப்ப இந்த நெக்ஸ்டுக்கு போயாச்சு. இப்ப இந்த இடத்துக்கு போனோம்னா இப்ப நீங்கள் இதுல இதுக்கு நீங்கள் ஆன்சர் செலக்ட் பண்ணிட்டீங்க, ஆன்சர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே நெக்ஸ்ட் பட்டன் ஆக்டிவ் ஆயிரும், ப்ரீவியஸும் ஆக்டிவ் ஆயிருக்கு, உங்களுக்குள்ளதும் போகலாம். இப்ப நீங்க ஆன்சர் பண்ணின கொஸ்டின்ஸுக்கு அப்படி வர்றதா கிரீன், இப்ப நீங்க இதுக்கு நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணோன்னு இது கிரீன் ஆகும். இப்ப இது ப்ராசஸ்ல இருக்குது, இந்த கரண்ட் கொஸ்டின்ன்றதான் இது, நோட் ஆன்சர்ஸ் வந்து இந்த ஆஸ் கலர்ல இருக்கும், ஆன்சர் பண்ணது கிரீன் கலருக்கு மாறும். இப்ப எனக்கு இந்த கேள்வி டவுட்னு வைங்க, நீங்க ஆன்சரை கட்டாயம் மார்க் பண்ணாதான் நீங்க நெக்ஸ்ட் பட்டன் பார்க்காது. அப்ப நீங்க என்ன செய்வீங்க, இதுல ரிவியூன்றதை கிளிக் பண்ணுங்க, ரிவியூ திஸ் கொஸ்டின் கிளிக் பண்ணீங்கன்னா இது ஜெல்லோ கலர்ல மாறும். இந்த இப்ப நீங்க நெக்ஸ்ட் கொஸ்டனுக்கு வந்துட்டீங்க, ஜெல்லோ கலருக்கு மாறும். நான் இப்ப இது ஆன்சரை கொடுத்தோன்னே நீ அடுத்தங்க போறோம். இப்ப இந்த மூன்றாவது கொஸ்டின் எனக்கு இப்ப டவுட் செய்ய முடியாது, ஆனா இப்ப நெக்ஸ்ட்டுக்கு போறதுக்கு இல்லாது, நீங்க இதை கிளிக் பண்ணா போகலாம், இப்ப 5 கிளிக் பண்ணா இந்த போகலாம். இதுல போனீங்கடா இந்த 4வதுக்கு கொடுக்குற ஆன்சர், நீங்க திருப்பி 2வது வந்து ஆன்சரை கொடுக்க கையும் அந்த ஆன்சரை அந்த வெப்சைட் அக்செப்ட் பண்ணுது. இதுதான் இதுல உள்ள ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்குது இந்த வெப்சைட்ல. அதனால எப்பவுமே நீங்க மூவ் பண்ணி நெக்ஸ்ட். அப்ப இப்ப இது உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க அதுக்குதான் ரிவ்யூ ஆப்ஷன் இருக்குது, இதுக்கு வரலாம். அப்ப நீங்க ஏதோ ஒரு ஆன்சரை மார்க் பண்ணுங்க, இப்ப இந்த இது 2வது மார்க் பண்ணுவீங்க. இப்ப நீங்க ரிவ்யூவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது மார்க், அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் பட்டனுக்கு போகலாம். ஸோ இதுல கடைசி குவெஸ்டனுக்கு இப்ப பிரச்சனை, கடைசி குவெஸ்டனுக்கும் நீங்க பினிஷ் எக்ஸாம் கொடுத்தீங்கன்னா தான் இதை எடுக்கும். அப்ப நீங்க இப்ப கடைசி குவெஸ்டனுக்கு ஒரு ஆன்சர் போடணும், இது ஆன்சர்னு போட்டுட்டு இப்ப நீங்க பினிஷ் எக்ஸாம் கொடுத்தீங்கன்னா இந்த ரிவ்யூ பண்ணதே இல்லாத, அப்ப இந்த ஆன்சர் ரிவ்யூ பண்றதுக்கு இந்த குவெஸ்டன்ல வந்து கிளிக் பண்ணும், இந்த குவெஸ்டனுக்கு வந்துட்டு இல்ல. இப்ப இந்த குவெஸ்டன்ல வச்சு நீங்க என்ன செய்யுங்க, ஆன்சரை நீங்க மாத்தறேன்னா மாத்தலாம், இல்ல அதே தானேண்டா ஓகே செய்து பார்த்துட்டு இப்ப ரிவ்யூ எடுத்து விட்டீங்கன்னா அது கிளீனா மாறும். நீங்க நெக்ஸ்ட் போய் கிளீனா மாறும், நெக்ஸ்ட்க்கு போயாச்சு. பிறகு இப்ப ஃபோர்த் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டினுக்கு போயிட்டு அதுக்கு நீங்க இப்ப ஆன்சரை மாத்துறீங்க, இது இப்ப ரிவ்யூ பட்டன் எடுத்துட்டு நெக்ஸ்ட்க்கு போறீங்க. இப்ப நெக்ஸ்ட்க்கு போனா இப்ப ஃபிஃப்த் ஒன் எப்பவுமே கடைசிக்கு வந்துடும், இப்ப கடைசி கிளிக் பண்ணி கடைசிக்கு வந்துட்டு இந்த கடைசி கொஸ்டின்ல இருந்து ஃபினிஷ் எக்ஸாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி கொஸ்டினுக்குரிய மார்க்ஸ் வரும். நீங்க இப்ப தேர்ட்ல நின்று கொண்டு பினிஷ் எக்ஸாம் கொடுக்கல, அது இப்ப கடைசிக்கு வந்தா தான் பினிஷ் எக்ஸாம் வரும். இப்ப நீங்க பினிஷ் எக்ஸாம் கொடுத்தீங்கன்னா ஓகே, இப்ப டைம் முடிஞ்சால் ஆட்டோமேட்டிக்கா அவர் பினிஷ்க்கு போயிடுவ. நீங்க டைம் இப்ப முடியல, நான் குயிக்காவே கொடுத்துட்டேனே, நான் செய்து பார்க்காம சும்மா கொடுத்தவன்,
அப்ப இப்ப இந்த 15 மினிட்ஸ் முடியறதுக்கு முதல்ல நீங்க என்ன செய்யலாம், பினிஷ் எக்ஸாம் குடிக்கிறீங்கன்னா இது கிளிக் முடிஞ்சிடும். எக்ஸாம் எக்ஸாம் முடிஞ்சோட உங்களுக்கு ரிசல்ட் வரும், எத்தனை சரி எத்தனை பிள்ளையா. இந்த வெப்சைட்ல இதுதான் முக்கியம், இந்த டைமிங்க்கு உங்களுக்கு கொஸ்டனை செய்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப நான் பினிஷ் எக்ஸாம் கொடுக்குறேன்னா, ஸோ இப்போ ஃபினிஷ் எக்ஸாம் கொடுத்தோன்னே இப்போ வருதுன்னா 80% கரெக்ட். இப்போ அஞ்சில் நாலு சரி, எவ்வளவு நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், 4 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணேன், 15 நிமிஷத்துல 4 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணேன். இப்போ இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி விடலாம். ஸோ அங்கே நீங்கள் இதெல்லாம் கொடுத்தா மெத்தாக்கள் பார்ப்பேன். உங்களோட கமெண்ட் நீங்கள் ஏதாவது கமெண்ட் சொல்ல விரும்பினா, இப்போ இந்த எக்ஸாமை பற்றின கமெண்ட்டை சொன்னீங்கன்னா இன்னொருத்தர் வந்து எக்ஸாம் செய்யக்குள்ள அதில் என்ன அப்படின்றத பார்த்துக் கொள்வார். இல்ல நல்ல கொஸ்டனா இல்லையா எதுவும் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. என்ன ஃபீட்பேக்க அதுக்கேற்ற மாதிரி நானும் என்ன செய்யலாம், அதை பார்த்துட்டு அடுத்த எக்ஸாம் உடைய அதுக்கேற்ற மாதிரி போடுவேன். இனி உங்களுடைய எக்ஸாமுக்குரிய டீட்டெயில பார்க்கலாம். அப்படின்னு சொன்னா நீங்கள் செய்த ஆன்சர்ஸ் இந்த இதுல டீட்டெயிலுக்கு போனீங்கன்னா இந்த டீட்டெயிலுக்குள்ள இருக்கும். ஓகே இது பாஸ் தான், என்ன இது இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டனுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து தேர்ட் ஆன்சர், ஆனா நான் என்னது கொடுத்துருக்கேன் ஃபோர்த் ஆன்சர் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஸோ ஆன்சர் கிவன் வந்து 4, கரெக்ட் ஆன்சர் வந்து 3. இப்போ இதுல இந்த ஆன்சரை நீங்க பார்க்கலாம். இது உங்களுக்கு இந்த வெப்சைட் இந்த இது வந்து உங்களுக்கு நீங்க செய்த எக்ஸாமுக்குமே இருக்கு. இப்போ இது ஓகே, இதை நீங்க இப்ப நீங்க போய் உங்களோட இன்னொரு எக்ஸாம் செய்ய போறீங்கன்னா இன்னொரு ஷெட்யூல் பண்ணிட்டு செய்யலாம். இப்போ இந்த ஹோம் பட்டன்ல போனீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மை ஷெட்யூல் சென்டர் இருக்குதா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க செய்த எக்ஸாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. இதுல இருந்து எக்ஸாம் டீட்டெயில் வரும் ஆப்ஷன் இருக்குது, இதுல போய் நீங்க பார்த்து உங்களோட டீட்டெயில பார்த்துக்கணும். திருப்பி இன்னொன்று செய்தீங்கன்னா செய்ததுகள் அந்த செய்த எக்ஸாமுகள் இதுல வரும். இப்ப நீங்க திருப்பி இதே எக்ஸாம போய் திருப்பி செய்தீங்கன்னா, இப்ப நான் ரெண்டாம் தரம் இதை செய்யறேன்னு வைங்க, இதே எக்ஸாம ரெண்டாம் தரம் செய்யக்குள்ள உங்களுக்கு இந்த ஆர்டர் மாறி வரும், ரெண்டாம் ஆர்டர் எல்லாம் போட்டு கிடக்கு. அப்ப இந்த கொஸ்டனுக்குரிய ஓர்டர்கள் மாறி மாறி வரும். அப்ப நீங்க என்ன செய்யலாம், எத்தனை தடவை வேணும் பண்ணாலும் இந்த எக்ஸாமை செய்து பார்க்கலாம். ஸோ முதல் வந்த ஓர்டர்ல இருந்து இப்ப வர போறது, அப்ப ஓர்டர்கள் மாறி மாறி வரும் உங்களுக்கும் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. ஓகே அதுக்கான தொடர்ந்தே செய்யணும் வேண்டியது தானே, மாறி மாறி செய்து பார்த்துக்கொள்ளலாம் இருந்துட்டு. ஸோ இதுதான் இந்த வெப்சைட். அப்போ இதில் உள்ள ஸோ பிரச்சனை என்னென்ன இதுதான், உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன சிக்கல் இருக்குது என்ன, நெக்ஸ்ட் பட்டினாலேயே அடுத்தடுத்த கேள்விகள் போகணும். ஓகே இது நான் எல்லாருக்கும் பிரியோசனப்படணும்னு தான் செய்திருக்கேன். இப்போதைக்கு என்னுடைய ஜூம் கிளாஸ் செய்கிறாக்கள் அவைக்கு நான் எக்ஸாம் அப்லோட் பண்ணி போட்டு போடுவேன். ஸோ மெத்தாக்களும் நோய் ஜாயின் ஆகி செய்யலாம். ஸோ உங்களுக்கு பெர்மிஷன் வேணுமெண்டா என்னோட பெர்மிஷன் எடுத்துட்டு நான் ஆக்டிவேட் பண்ணினா கூட பார்க்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் மட்டுமட்டா இருக்கிறதால கொஞ்சம் இது மற்றபடி நான் மற்றாக்களும் செய்யறதுக்கு எல்லாம் பண்ணி ஃப்ரீயா தான் போட்டுருக்கேன். இதுல கிரெடிட்ஸ் ஒன்றும் போட இந்த எக்ஸாம் உங்களா பேமெண்ட் எடுத்து செய்யற மாதிரி தான் இது உருவாக்குனது. இப்போ நான் இதுல ஃப்ரீயா தான் விட்டுருக்கேன், எல்லாருமே செய்யக்கூடிய. ஸோ எக்ஸாமு கிட்ட வரைக்கும் ஃபைனல் எக்ஸாமுக்கு உரிய மாடல் பேப்பர்கள் நான் இதுல அப்லோட் பண்றேன். நான் இதுல மேல தொடர்ந்து பேப்பர் அப்லோட் பண்ணிக்கூட நீங்க செய்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே தானே, ரைட். கமெண்ட்டுகள் இதுல சொல்லணும், இதுல எப்படி இருக்குது, இதுல என்ன மொழி பண்ணலாம். இது நான் எளியாவே உருவாக்கிட்டேன், அப்ப கொரோனா டைம்லயே இது உருவாக்கின வெப்சைட் தான். ஆனா அவருக்கா இடையில இருக்கா வைரஸ் அட்டாக் பண்ணி நான் என்னதால திருப்பி இப்ப அப்லோட் பண்றோம், அப்லோட் பண்றதுக்கு டைம் இல்லாததால சொல்லி இருக்குது. யாராவது ஐடி படிச்ச ஐடியோட சம்பந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது அப்லோட் பண்ணி எக்ஸாம் பேப்பர்கள் அப்லோட் பண்ணி தருவோம் என்றார்கள், எனக்கு கண்டக்ட் பண்ணுவேன். நான் அப்லோட் பண்ணி தர்றதுக்கு நான் பேமெண்ட்டோட செய்வேன். யாராவது அந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கிறார்கள் என்னை கண்டக்ட் பண்ணுறது ரீசனபிளான அமௌண்ட் தந்து நான் பேப்பர் இதை அள்ளி கொள்ளலாம். அப்ப எல்லாருக்கும் அது பிரியோசனமா இருக்கு. ஓகே ரைட். ஸோ இதை இந்த இதை போடுறதுக்கு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். ரைட், பாக்குறீங்க கமெண்ட்களை சொல்றீங்க என்ன மாதிரின்னு பார்த்துட்டு இதை சரி.